செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பராத்தா செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்தியுள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 100 கிராம் வந்து நைட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலா பொருட்கள் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 1, இஞ்சி சிறுதுண்டு பொடியாக நறுக்கியது, 1/2 டீஸ்பூன் கரம் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு எண்ணெய் தேவையான அளவு. நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ கோதுமை மாவு அதில் ஆட் பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு மாவுக்கு தேவையான சால்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் பட்டர், பட்டர் சேர்த்து மாவில் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சனா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நல்லா 1-5 மினிட்ஸ் மேலே நம்ம நல்லா அதை அடித்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இதை நம்ம 1-20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். ஆயில் போட்டு கொஞ்சம் இதை நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நான் வேக வச்ச சென்னாவை பொடி செய்து வச்சுருக்கேன். வேக வைத்த உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொருள்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பொடியை நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி. ஸ்டஃபிங்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மசாலா பொருள்லாம் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி எப்பயும் வீட்டில் செய்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் சொல்ல வச்சு மேலே நான் இன்னொரு சப்பாத்தி ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை அதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு திருப்பி விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி சுற்றி தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா
சப்பாத்தி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண சன்னா பராத்தா ரொம்ப ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியாக. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.